ஹலோ பீபாஸ், நம்ம சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான சங்கடகர சதுர்த்தியானது நாளைய தினத்துல வரப்போகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் விநாயகரை தான் வழிபாடு செய்யணும். விநாயகரை வழிபாடு செய்து கொண்டாலேயே போதும், தடைகள் அனைத்துமே நீங்கி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க. இது வெறும் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்வது கிடையாதுங்க. சாதாரணமாக ஒரு சின்னதா ஒரு பேனா வாங்கினா கூட அந்த பேனால ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் சொல்லி தான் போடுவோம். அதே போல ஒரு நோட்டு வாங்குறோம் அப்படின்னா, ஒரு கணக்கு எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளையார் சொல்லிய போட்டுட்டு தான் பாத்தீங்கன்னா ஆரம்பிப்போங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம சின்ன சின்னதா செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய வீட்டுல செய்யக்கூடிய பூஜைகளாக இருந்தாலும் சரி, கிரக பிரவேசமாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணமாக இருந்தாலும் சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளையார வழிபாடு செய்துட்டு தான் நம்ம எந்த கடவுளாக இருந்தாலுமே வழிபாடு செய்வோங்க. காரணம் என்னன்னா, பிள்ளையார வழிபாடு செய்து விட்டாலேயே அந்த பூஜைகளாக இருந்தாலும் சரி, நம்ம நினைச்ச விஷயமாக இருந்தாலும் சரிங்க, தடைகள் இல்லாம எல்லாமே உடனடியாக பாத்தீங்கன்னா நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்குங்க. இது விஷயம் மட்டும் கிடையாதுங்க, இன்றளவுக்குமே நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த வகையில தான் இவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த விநாயகரை வழிபாடு செய்வதற்குன்னு ஒரு தனி சிறப்பு நாள் இருக்குங்க. அந்த நாளில் மட்டும் நம்ம விநாயகரை வழிபாடு செய்து கொண்டால் போதுங்க, நம்முடைய வாழ்க்கையில் அதாவது இந்த வருடம் முழுவதும் நம்ம என்னென்ன விஷயங்களை புதிதாக நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பித்தாலும் பரவாயில்லைங்க, அந்த எல்லா விஷயங்களிலும் அந்த கடவுளாகிய பிள்ளையார் பார்த்திங்கன்னா நம்முடன் பக்கத்துணையாக இருந்து நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலையுமே நமக்கு வெற்றியை பெற்று தருவார். ஸோ அதற்காக தான் நாளைய தினத்தில் விநாயகரை நம்ம வழிபாடு செஞ்சுக்கணுங்க. இதற்கு பார்த்திங்கன்னா நம்முடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு தேங்காய், இரண்டு ஏலக்காய் இருந்தா போதுங்க. இப்படி நம்ம தீபத்தை ஏற்றி வைத்துட்டு அவர் முன்பாக நின்று நம்ம இரண்டு ஏலக்காவை வைத்து எதை வேண்டி கேட்டாலுமே அது உடனடியாக நடக்குங்க. இது சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்ற அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்க இதை செஞ்சு பார்த்திருந்தோம், எங்களுக்கு முழுமையான பலன் கிடைச்சிருந்துச்சு. நீங்களும் முழுமையாக நம்பிக்கையோடு இந்த ஒரு இரண்டு ஏலக்காய் மற்றும் ஒரு தேங்காவை வைத்து இந்த ஒரு பூஜையை நாளைய தினத்துல சரியாக உங்களுடைய வீடுகளில் 6:30 மேலே செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களிலேயே மாற்றங்கள் கிடைக்குங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில், அதாவது இப்போது மார்ச் மாதமா, ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா இதற்கான பலன், இந்த நாளில் நீங்கள் வைத்த நீங்கள் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு வச்சிருப்பீங்க இல்லையா, அதற்கேற்ப பலனானது அடுத்த மாதத்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இது வந்து நீங்கள் வந்து 100% நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்க்கலாங்க. உடனடியாக கை மேலே பலன் கொடுக்கக்கூடியதுங்க. இந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 28/3/2024 நாளைய நாள் வியாழக்கிழமை, அதாவது குருவிற்கு உரிய ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லக்கூடிய குபேரருக்கு உரிய நாளும், பணத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு நாளும், கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் தான் இந்த வியாழக்கிழமையானது அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு சிறப்பு மிக்க நாளிலேயே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடத்தையும் போக்கி தரக்கூடிய அற்புதமான சங்கடகர சதுர்த்தியும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்திருக்குங்க. நாளைய நாள் சரியாக 6:30 உங்களுடைய வீடுகளில் ஒரு 5 ஒதுக்கி இந்த ஒரே ஒரு பூஜையை முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. நிச்சயமாக இதற்கு ஏற்ப பலனானது ஓரிரு நாட்களிலேயே கிடைக்குங்க. அதிகபட்சமாக 30 நிச்சயமாக நீங்கள் நினைச்சது உங்களுக்கு நடக்குங்க. பலருக்குமே நடந்திருக்கு, நீங்களும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. அதாவது சரியாக பார்த்தீங்கன்னா நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். அதே போல் சைவ உணவுகளை மட்டும்தான் செஞ்சு இந்த பூஜையை நீங்கள் செய்யணுங்க. அசைவ உணவுகளை பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் முடிஞ்ச அளவுக்கு செய்யாதீங்க. செஞ்சுட்டு இந்த பூஜையை செய்வதன் மூலமாக பெரிய அளவுக்கு பலன் கிடைக்காதுங்க. சரியாக நாளைய நாள் பார்த்தீங்கன்னா மாலையில் 6:30 அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு உரிய படம் இல்லைனா அவருக்கு உரிய சிலை ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்து
கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு பாத்தீங்கன்னா அருகம் புள்ளையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து அவருடைய பாதத்திற்கு கீழாக பாத்தீங்கன்னா வச்சிடுங்க. கட்டாயமாக நாளைய தினத்துல அருகம் புல் வைக்கணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அருகம் புள்ளையும் காலையிலேயே எங்கேயாவது நீங்க பார்த்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடுங்க. பிறகு பாத்தீங்கன்னா மஞ்சள்ல வந்து பிள்ளையார பிடிச்சிருங்க. அதே போல குங்குமம் இருக்கு இல்லையா, அந்த குங்குமத்தையும் பாத்தீங்கன்னா தண்ணீர்ல கொஞ்சமா கரைச்சிட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா பிள்ளையார பிடிச்சு வைங்க. நீங்க பிள்ளையார பாத்தீங்கன்னா வெறும் தரையில வைக்க கூடாதுங்க, ஒரு வெற்றிலை வச்சு அந்த வெற்றிலைக்கு மேல மஞ்சள்ல பிடிச்ச பிள்ளையார வச்சுட்டு அதற்கு பக்கத்திலேயே மஞ்சள் குங்குமத்தையும் சிறிது பூக்கள் இருந்தா அதையும் நீங்க வச்சுடணுங்க. பிறகு பாத்தீங்கன்னா ஒரு தேங்காவை எடுத்துக்கோங்க. அந்த தேங்காவை பாத்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ, அதாவது கடன் பிரச்சனை தீரணும், இல்லைன்னா வந்து திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இப்படி உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா, அதை நீங்க முன்னிறுத்தி அந்த விநாயகர்கிட்ட சொல்லிட்டு அந்த தேங்காவை பாத்தீங்கன்னா இரண்டாக உடைச்சிட்டு அதுல இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து ஒரு கிளாஸ்ல நைவேத்தியமாக அந்த கடவுளுக்கு வச்சிடுங்க. பிறகு பாத்தீங்கன்னா அந்த தேங்காவை கொஞ்சம் நல்லா ஒத்தி எடுத்துட்டு அதுல நீங்க தேங்காய் எண்ணெய், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பசு நெய்யை தான் ஊற்றணும். ஸோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்தலாங்க, தவிர எதுவும் கிடையாது. தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு பஞ்சுத்திரியை போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா மூன்று பக்கமும் எப்போதும் போல் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சுத்திரியை போட்டுட்டு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கலாங்க. ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. இப்படி இரண்டு தீபத்தையும், அதாவது ஒரு தேங்காவை உடைச்சா இரண்டாக கிடைக்கும் இல்லையா, அந்த இரண்டுலையும் பார்த்தீங்கன்னா இது போன்று தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் அருகம் புள்ளையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கிட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் நீங்கள் எங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து தடைகள் அனைத்தையுமே விலக்கி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்துக்கோங்க. இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11 முறை உச்சரிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து தேங்காயில் தீபம் ஏற்றிடுறோம், அதன் பிறகு கையில் பார்த்தீங்கன்னா அருகம் புள்ளையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு இப்படி நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏலக்காவை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து கொண்டு நீங்கள் மனதார பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த விநாயகரை நினச்சிக்கிட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரிக்கணுங்க. ஃபர்ஸ்ட்டு தேங்காவை ஏற்றும் போது 3 முறை உச்சரிக்கணும், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அருகம் புள்ளையும் ஒரு ரூபாயும் வச்சிருக்கும் போது 11 முறை உச்சரிக்கணும், அதன் பிறகு இரண்டு ஏலக்காவை கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லும்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா 11 முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கணுங்க. இவ்வளவு தாங்க எளிமை. அதன் பிறகு எப்போதும் போல தீபதூப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜைகள் அனைத்தையுமே முடிச்சுக்கலாங்க. பிறகு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அருகம்புள்ளையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுக்க சொன்னலையா, அருகம்புள்ள பிள்ளையாருடைய தலையில் வச்சுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு துணியில் கட்டி வச்சுடுங்க. ஒரு மஞ்சள் கலரில் துணி எடுத்து இல்லைன்னா வந்து வெள்ளை துணியை மஞ்சளில் நினைச்சிட்டு அதில் நீங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு முடிச்சு போட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க. ஏலக்காவை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்லாங்க, இல்லைன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அந்த ஏலக்காவை சேர்த்தும் சாப்பிட்டு வரலாம். சைவ உணவுகளில் மட்டும்தான் அந்த ஏலக்காவை நீங்கள் பயன்படுத்தணுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்துட்டு பிறகு யாருடைய காலும் படாத வகையில் கீழே நீங்கள் போட்டுடலாம், தவிர எதுவும் கிடையாதுங்க. இப்படி ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். இதற்கு ஏற்ப பலனானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையாக கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் 2 நாள்லேயே கிடைக்கும், ஒரு சிலர்லாம் ஒரு மாதத்துக்குள்ளே கிடைக்கும், மேக்ஸிமம் ஒரு மாதம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். ஸோ அப்படி உங்களுடைய வேண்டுதல் வைத்தது நிறைவேறின உடனேயே அந்த நாணயம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதாவது இன்றைக்கி உங்களுக்கு நிறைவேறுது அப்படின்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கோவிலுடைய உண்டியலில் போட்டுட்டு நீங்கள் மனதார அந்த விநாயகரை வழிபாடு செய்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் இது போன்ற ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து படைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாங்க. பலருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செஞ்சு பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்து இருப்பதாக சொல்கிறாங்க. அதுலேயும் ரொம்ப ரொம்ப எனக்கு பர்சனலாக என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீர்ந்துச்சுங்க. கடன் தான் தீரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணியிருந்தேன். சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா ஒரு 10வது நாளிலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 லட்சரூபா கடன் வாங்கியிருந்தேங்க. அந்த 5 லட்சரூபாவில் இருந்து எனக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஃப் கிடச்சிது. அதாவது நான் வந்து ஒரு 5 ரூபா வட்டிக்கு வாங்கியிருந்தேன், அதற்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திரும்பவும் பேங்க்கில் வந்து வட்டி எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருந்துச்சு.
அமௌண்ட்டு ஆயிருந்தது. அதில் அந்த அமௌண்ட்டை வாங்கி நான் இங்கே அடைச்சிட்டு இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா எனக்கு வட்டியும் குறைஞ்சிருக்கு, தொழிலையும் கொஞ்சம் முன்னேற்றமானது ஏற்பட்டு இருந்தது. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 20வது நாளிலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மனதிற்கு பிடித்தமான, குடும்பத்திற்கு பிடித்தமான ஒரு நல்ல வரணும் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருந்துச்சுங்க. இப்படி இந்த பூஜைகள் செஞ்ச எல்லோருக்குமே நல்லது நடந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.